ஹலோ ஆல், வெல்கம் டு மிடில் பெஞ்ச் பசங்க. இந்த உலகத்துல நிறைய டிசீசஸ் இருக்கு. டிசீஸ்க்கான காரணம் வைரல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், இல்ல ஜெனடிக் ப்ராப்ளமாவும் இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கலாம். யூஸ்வலா நமக்கு ஏதாச்சும் நோய் வந்ததுன்னா எல்லாருமே நெகட்டிவா தான் ஃபீல் பண்ணுவோம், ரொம்பவே லோவா ஃபீல் பண்ணுவோம். பட் சில டைப் ஆஃப் டிசீசஸ் நமக்கு சூப்பர் பவர் கொடுக்கும். உண்மையாலுமே இந்த டைப் ஆஃப் டிசீசஸ்னால சூப்பர் பவர் கிடைச்சவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூப்பர் பவர் கொடுக்கக்கூடிய டிசீஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த லிஸ்ட்ல நம்ம 5th பார்க்க போற டிசீஸ் என்னன்னா ஹைப்பர் தைமேஷியா, அதாவது சூப்பர் மெமரி பவர். இந்த ஹைப்பர் தைமேஷியா மனுஷனோட பிரெயின்ல இருக்கிற செல்ஸ பாதிக்கிற ஒரு டிசீஸ். இந்த ஹைப்பர் தைமேஷியாவால பாதிக்கப்பட்ட மனுஷன் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே ஞாபகம் வச்சிருப்பாங்க. அவங்க ரீட் பண்ண புக்ஸ், கடந்து வந்த வாழ்க்கை, மனிதர்கள்னு ஒவ்வொரு செகண்டையுமே நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. யூஸ்வலா நம்ம நிறைய விஷயத்த மைண்ட்ல எடுத்துட்டு போய் யோசிச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் கூடவே தலைவலியும் சேர்ந்து வரும். நமக்கே அப்படின்னா எந்த விஷயத்தையுமே மறக்காம எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுட்டு இருக்கிற ஹைப்பர் தைமேஷியா பேஷன்ஸ்க்கு ரொம்பவே தலைவலி இருக்கும். சொல்ல போனா எப்பயுமே தலைவலி இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம லைஃப்ல நினைக்க கூடாத, நினைக்க பிடிக்காத, மறக்கணும்னு நினைக்கிற சில விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் மறந்தாதான் நம்மளால லைஃப நிம்மதியா ஜாலியா இருக்க முடியும். எதுவுமே மறக்காம எல்லாமே ஞாபகத்துல வச்சுட்டு இருந்தா என்னதான் சூப்பர் பவர்னாலும் பிராக்டிக்கலான லைஃப்க்கு ரொம்பவே கஷ்டம். இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 60 பேர் ஹைப்பர் தைமேஷியாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டிசீஸ் கான்ஜினிட்டல் அல்கேஷியா, அதாவது நோ பெயின். நம்ம நிறைய மூவிஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம், ஹீரோக்கு மட்டும் எப்படி அடிச்சாலும் எவ்வளவு அடிச்சாலும் வலிக்காது. சில சீன்ஸ்ல எல்லாம் கை காலெல்லாம் கூட பிராக்சர் ஆகியிருக்கும், ஆனாலும் வலியே இல்லாம திருப்பி வந்து எதிரிங்களை அடிக்கிற மாதிரி எல்லாம் சீன்ஸ் பார்த்திருப்போம். இதெல்லாம் மூவிஸ்ல மட்டும்தான் நடக்குமா என்ன? அல்கேஷியாவால பாதிக்கப்பட்ட பேஷன்ஸ்க்கு வலினா என்னன்னே தெரியாது. இந்த கான்ஜினென்டல் அனகேஷியாக்கு காரணம் என்னன்னா பிரெயின்ல எண்டோர்ஃபின்ஸ் ஹார்மோன் அதிகமா செக்ரீட் ஆகிறது தான். நம்ம இப்ப யோசிக்கலாம், நமக்கும் வலினா என்னன்னு தெரியலன்னா ரொம்பவே நல்லா இருக்கணும், சூப்பர் ஹீரோ மாதிரி செம்மையா லைஃப் என்ஜாய் பண்ணலான்னு. பட் அது உண்மை கிடையாது. நம்ம உடம்புல ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளம் வரப்போகுதுன்னா அதோட சிம்டம்ஸே பெயின் தான். ஒரு மாசம் ஹார்ட் அட்டாக்கு முன்னாடி சின்னதான செஸ்ட் பெயின் இருக்கும். சின்னதா கால ஒரு ஆணி குத்தி இருந்தா பெயின் இருந்தாதான் நம்ம அதை நோட்டீஸ் பண்ணுவோம், இல்லனா அதுவே உயிருக்கு ஆபத்தா கூட போகலாம். சோ கான்ஜினென்டல் அவங்களோட டேலண்ட்ல அவங்க ஜீனியஸா இருப்பாங்க. அவங்க டேலண்ட்ல வேற யாராலையுமே பண்ண முடியாததெல்லாம் கூட பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஒரு குறிப்பிட்ட டேட்ல இருந்து இவ்வளவு நாளுக்கு முன்னாடி என்ன டேட்னு கேட்டா அந்த நாள் பத்தின எல்லா டீடைல்ஸுமே அக்யூரேட்டா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அக்யூரேட்டா சொல்றவங்களை தான் கேலண்டர் சேவன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஸ்டீஃபன் வில்ஷயர். இவர் ஒரு பிரிட்டிஷ் ஆர்டிஸ்ட், ஒரு ஆர்டிஸ்டிக் சேவன்ட்டும் கூட. இவரோட ஆர்டிஸ்டிக் எபிலிட்டிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. இவர் லண்டனுக்கு மேல ஒரு தடவை பிளைட்ல போயிட்டு இருக்கும் போது அவர் பிளெயின்ல போகும்போது பார்த்த சிட்டி வியூ, பில்டிங்ஸ் எல்லாம் 3D மாடல்ல ரொம்பவே அக்யூரேட்டா போட்டோ எடுத்த மாதிரி டிரா பண்ணியிருந்தாரு. அந்த அளவுக்கு அவரோட திறமையில ரொம்பவே ஜீனியஸா இருக்கிறவர் தான் ஸ்டீஃபன் வில்ஷயர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டிசீஸ் என்னன்னா அர்பச்வைட் டிசீஸ், அதாவது நோ ஃபியர். இந்த டிசீஸால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்பயுமே எதுக்காகவும் யார்கிட்டயுமே பயம் இருக்காது. எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ்லயுமே பயம் இல்லாம துணிச்சலோட எதிர்ப்பாங்க. அவங்களுக்குள்ள பயம்ன்ற ஃபீலிங்கே இருக்காது. இப்ப கரண்டா இந்த டிசீஸால பாதிக்க ஒரு லேடி US-ல இருக்காங்க. அவங்க நேம வெளிப்படுத்தாம பர்சனல் ரீசன்ஸ்க்காக SM-னு மென்ஷன் பண்றாங்க. இவங்களுக்கு பயம் இல்லன்னு சொல்றதை தெரிஞ்ச சயின்டிஸ்ட் இவங்க சொல்றது உண்மையான தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள ஒரு டெஸ்ட் பண்றாங்க. அவங்கள பயப்பட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே ட்ரை பண்றாங்க. பட் நோ லக், அவங்கள கொஞ்சம் கூட பயப்பட வைக்க முடியல. அந்த லேடி நார்மலாவே இருந்தாங்க. இப்போ நீங்க யோசிக்கலாம், மேபி அவங்க பயப்படாத மாதிரி ஆக்ட் கூட பண்ணிருக்கலாமே. ஆக்சுவலா சயின்டிஸ்ட் அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸோ இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் நோட் பண்ணல, அவங்களோட பிரெயின்
பிரெயின் வேவ்ஸாக அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு பயம் வந்துச்சுன்னா பிரெயின் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் அவங்களோட பிரெயின் வேவ்ஸை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல பிரெயின் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சியில் எந்த வேரியேஷன்ஸுமே இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராச்சும் இப்படி எதுக்குமே பயப்படாமல் ரொம்ப தைரியமாக இருக்காங்கன்னா அவங்கள பற்றி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிசீஸ் என்னன்னா மசில் ஹைப்பர்ட்ராபி சிண்ட்ரோம், அதாவது சூப்பர் ஸ்ட்ரென்த். நீங்கள் சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ் எல்லாம் பார்க்குறவங்களா இருந்தால் ஹல்கை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அவர் ஒரு கையாலேயே ரொம்பவே பெரிய வார் டேங்க்ஸ் எல்லாம் தூக்குற மாதிரி எல்லாம். ஹல்கோட பாடி நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே மஸ்குலராக இருக்கும். அது மாதிரி இந்த டைப் ஆஃப் டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்களோட உடம்புல ஃபேட்டோட அளவு ரொம்பவே ரெடியூஸ் ஆகி மசில் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அதனால அவங்களோட ஸ்ட்ரென்த்துமே ரொம்பவே அதிகமாகும். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இந்த டிசீஸ் இருக்கு. இந்த டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்கள பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஹல்க் மாதிரி தான் இருப்பாங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன 5 சூப்பர் பவர் டிசீசஸ்ல உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.